வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல இன்னைக்கு வெஜிடபிள் சூப் பண்ண போறோம். இதனுடைய சுவை ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து பண்ணியிருக்கிறதுனால ஹெல்தியாகவும் இருக்கும். வாரத்துல ஒரு தடவை இந்த மாதிரி சூப் செஞ்சு குடிச்சோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி நீங்க சூப் செஞ்சு கொடுங்க, குழந்தைங்க நல்லா குசியா விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இப்ப எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த பாத்திரத்துல 2 டீஸ்பூன் பட்டர் சேர்க்கிறேன். பட்டர் உருகுனதுமே அதுல 2 டீஸ்பூன் பொடியா கட் பண்ண பூண்டு, 1 டீஸ்பூன் இஞ்சி பீசஸ் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் லைட்டாக வதக்கி விட்டுட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயத்தையும் லைட்டாக ஒரு 30 செகண்ட்ஸ் போல் வதக்கினா போதும். நான் இந்த சூப்பு பண்ணுறதுக்கு பட்டர் சேர்த்துருக்கேன். இதுக்கு பதில் நீங்கள் எண்ணெய் சேர்த்து வதக்கிறதுனாலும் வதக்கிக்கலாம். வெங்காயத்தை வதக்கியாச்சு. அடுத்து இது கூட ஒரு 7-8 பீன்ஸை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்து லைட்டாக ஒரு வதக்கிட்டு கட் பண்ண ஒரு மீடியம் சைஸ் கேரட் அதையும் வதக்கி விட்டுட்டு 1/4 கப் அளவுக்கு பொடியாக கட் பண்ண முட்டைக்கோஸ், க்ளீன் பண்ண காலிஃப்ளவர் கொஞ்சமாக சேர்த்துக்கங்க. இதையும் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கணும். சேர்த்த இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஒரு நிமிஷத்துக்கு வதங்கட்டும். வதக்கியாச்சு. அடுத்து இதில் 3 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ நம்ம சேர்த்த தண்ணி நல்லா கொதிக்குது. மூடி போட்டு ஸ்டவ்வை லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு காய்கள்லாம் வெந்துட்டுருக்கட்டும். இப்போ 5 நிமிஷம் ஆச்சு. சேர்த்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் பாதி அளவுக்கு வெந்திருக்கு. லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு காய்களை வேக வச்சோம்னா தண்ணி ரொம்ப வத்தாது, நமக்கு காய்களும் கரெக்டாக வெந்து வரும். அடுத்து இதில் ஒரு மீடியம் சைஸ் கேப்சிகத்தை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெஜிடபிள்ஸ் எல்லாம் பாதி வெந்ததுக்கு அப்புறமா கேப்சிகத்தை சேர்த்துக்கங்க. கேப்சிகம் வந்து கிரன்ச்சியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இந்த கேப்சிகம் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் வேகட்டும். கேப்சிகம் வெந்துட்டு இருக்கும்போது இந்த சூப்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இந்த பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துட்டு இது கூட 1/4 கப்புக்கு கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கலாம். கேப்சிகம் சேர்த்து ஒரு நிமிஷம் ஆச்சு. இதில் நம்ம கரைச்சி வச்ச கார்ன்ஃப்ளவர் கரைசலை இது மாதிரி கிண்டி விட்டுட்டே சேர்த்துக்கணும். அப்போ தான் பாத்திரத்தில் அடியில் போய் தங்காமல் இருக்கும். கார்ன்ஃப்ளவர் கரைசலை சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுத்துருங்க. இந்த கார்ன்ஃப்ளவர் கரைசல் சூப்புக்கு வந்து நல்ல திக்னஸ் கொடுக்கும், டேஸ்ட்டும் கொடுக்கும். இது ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் கொதிக்கட்டும். அப்போ தான் நம்ம சேர்த்த கார்ன்ஃப்ளவர் கரைசலோட பச்சை வாசனை எல்லாம் போயிடும். சூப் கொதிச்சுட்டு இருக்கட்டும். இந்த சைடு வந்து நம்ம கார்ன்ஃப்ளேக்ஸ் வறுத்துக்கலாம். இந்த பேனில் எண்ணெய் விட்டு சூடாயிடுச்சு. கார்ன்ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வறுத்துக்கலாம். இப்போ வறுத்தாச்சு. இதை எடுத்து வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் கார்ன்ஃப்ளேக்ஸ் சேர்த்து வறுத்து எடுத்துக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் சேர்த்து நல்லா கொதிச்சிருச்சு. சூப்பு நல்லா திக்காகி வந்துருச்சு. நம்ம சேர்த்த கார்ன்ஃப்ளவர் கரைசலோட பச்சை வாசனையும் போயிடுச்சு. அடுத்து இதில் 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கடைசியாக பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் சேர்த்துடலாம். அவ்வளவுதான். ஹெல்த்தியான டேஸ்டான வெஜிடபிள் சூப் ரெடி ஆயிடுச்சு. சூப்பை சர்வ் பண்ணிடலாம். சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் கொஞ்சமாக பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம். நம்ம சூப் செய்யும்போது பெப்பர் பவுடர் சேர்த்தாலும் இந்த மாதிரி சர்வ் பண்ணும்போது கொஞ்சமாக பெப்பர் பொடி சேர்த்தா குடிக்கும்போது நல்லாயிருக்கும். பெப்பர் பவுடர் சேர்த்துட்டு சூப் குடிக்கும்போது நம்ம வறுத்து வச்ச கார்ன்ஃபிளேக்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக அதில் சேர்த்து அந்த சூப்பை குடித்தோம்னா கார்ன்ஃபிளேக்ஸோட கிறிஸ்பினஸோட சூப்பு குடிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கார்ன்ஃபிளேக்ஸை வந்து நம்ம மொத்தமாக சேர்த்துடக்கூடாது, சூப் குடிக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து குடிக்கணும். இந்த ஹெல்த்தியான டேஸ்டான சூப்பை நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.